அம்மா என்ன இவ்ளோ டிஷஸ்? இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வர போறாங்க. உங்க அங்கிளும் ஆன்ட்டியும் வீட்டுக்கு வராங்க. வாவ், நீங்க கேக் செஞ்சிருக்கீங்களா? ஏ சாஷா, இப்ப அம்மா கேக்க செரியால டெக்கரேட் பண்ணுவாங்க. இல்ல பசங்களா, இன்னைக்கு கேக்ல செரிஸ் இல்ல. உங்க அங்கிளுக்கு செரி சாப்பிட பிடிக்காது. அனே, இது சரியில்லம்மா, இது நம்ம கேக் தானே. இப்படி பேசுறது ரொம்ப தப்புமா? வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வர வைக்கும் போது நம்ம சமைக்கிற உணவு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பாத்துக்கிறது அவசியம். ஓகே, போய் உட்காருங்க, நான் உங்களுக்கு கதை சொல்றேன். பல காலங்களுக்கு முன்னாடி ஒரு நரியும் ஒரு நாரையும் ஒரே காட்டுல வாழ்ந்துட்டு வந்தது. ரெண்டு பேரும் எந்த பிரச்சனையும் இல்லாம வாழ்ந்தாங்க. ஆனா நரிக்கு நிறைய வேறுபாடு இருந்தது. சந்தர்ப்பம் கிடைச்சா போதும், யாரையும் ஏமாத்தும். ஒரு நாள் நாரை கிட்ட அதோட வித்தைய காட்ட பார்த்தது. ஹலோ மிஸ் ஸ்டோக், எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் மிஸ்டர் ஃபாக்ஸ், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு என் வீட்டுக்கு ஒன்னு வர சொல்லலான்னு தான் நான் வந்தேன். ஓ அப்படியா? இதுக்கு முன்னாடி யாரும் என்ன இந்த மாதிரி இன்வைட் பண்ணவே இல்ல. என்ன விசேஷம்? இன்னைக்கு என்னோட பிறந்த நாள். என்னோட சொந்தக்காரங்க எல்லாருமே வருவாங்க. நீயும் வருவியா? ரொம்ப சந்தோஷம், கண்டிப்பா நான் வரேன். கண்டிப்பா நீ வரணும். உனக்காக நான் சிக்கன் சூப் ரெடி பண்றேன். ஃபாக்ஸ் அதோட பர்த்டே பார்ட்டிக்காக ப்ரிப்பேர் பண்ணுங்க, நான் போய் ரெடி ஆயிட்டு வரேன். ஓ ஹலோ மிஸ்டர் ஃபாக்ஸ், ஹாப்பி பர்த்டே. நீ வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் மிஸ்டர் ஸ்டோ. உள்ள வா வா, டின்னர் ரெடியா இருக்கு. ஓ அப்படியா, ரொம்ப சந்தோஷம். எனக்காக சூப் செஞ்சு வச்சதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. இரு இரு, அவசரப்படாத ஸ்டோ, இதோ சூப் தயாரா இருக்கு. இத நான் சாப்பிடுறதுக்காக ரொம்ப ஆவலா இருக்கேன். இதுக்கு மேல என்னால காத்துட்டு இருக்க முடியாது. இப்ப சாப்பிட ஆரம்பிக்கலாம். ஹோ, இந்த ஃபாக்ஸ் என்ன நல்லா ஏமாத்தி இருக்க. நானும் முட்டாள்தனமா ஏமாந்திருக்கேன். சில நாட்கள் கழிச்சு அன்னைக்கு ஸ்டாக்கோட பர்த்டே. ஓ ஹாய் மிஸ்டர் ஸ்டோக். ஹாய், இன்னைக்கு என்னோட பர்த்டே பார்ட்டிக்கு உன்னையும் கூப்பிடலான்னு வந்தேன். என்னோட சொந்தக்காரங்கெல்லாம் வராங்க, நீ வந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். இது சரியான முட்டாளா இருக்கும் போல இருக்கே. அன்னைக்கு நான் அவ்வளோ தூரம் இதை முட்டாள் ஆக்குனதுக்கு அப்புறமும் கூட இப்போ இங்கே வந்து என்னை கூப்பிடுது. சரி சரி, இது கூட இன்னும் ஜாலியாக விளையாடலாம். ஓ, இவ்வளோ தூரம் நீ வந்து சொன்னதுக்கு அப்புறமும் நான் வராமல் இருப்பேனா? கண்டிப்பாக நான் வருவேன். ஃபங்க்ஷன் எப்போ? இப்பதான் ஒரு மணி நேரத்துல. உனக்கு எந்த வேலையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இல்ல, எனக்கு எந்த வேலையும் இல்ல. அப்படினா சரி, சீக்கிரம் வந்துறேன். என்னோட சகோதரிகள் உனக்காக சிக்கன் சூப் பண்றாங்க. அவங்க தான் எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட் குக். நல்ல விருந்துதான், இன்னைக்கு கண்டிப்பா சாப்பிடணும். நான் சிங்கம் மாதிரி ரொம்ப பசியோட இருக்கேன். நீ வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வா உள்ள வா, சூப் ஏற்கனவே தயாரா இருக்கு. வாசனை ரொம்ப நல்லா இருக்கு. என் வீட்ல வந்தா அதே ஸ்மெல் மாதிரியே இருக்கு. அருமையான வாசனை. உங்க சூப் தயாரா இருக்கு மிஸ்டர் ஃபாக், நல்லா என்ஜாய் பண்ணுங்க. என்னாச்சு மிஸ்டர் ஃபாக், சாப்பிட முடியலையா? எவ்வளவு தைரியம் இந்த ஸ்டோக்குக்கு. இன்னும் நான் முட்டாள் ஆகுறதுக்குள்ள இந்த இடத்தை விட்டு போகுறதா எனக்கு நல்லது. ஓ மிஸ் ஸ்டோக், ஏதோ ஸ்டவ்ல வச்சிட்டு வந்த மாதிரி எனக்கு ஞாபகம். அதனால நான் அதை போய் ஆஃப் பண்ணனும். நான் கிளம்பட்டா? நாம அப்புறமா பார்க்கலாம். என்னாச்சு மிஸ்டர் ஃபாக்ஸ், சூப்ப குடிக்காமலே போறீங்க? அதனால நம்ம விருந்தாளிங்களை பத்தி யோசிக்கலன்னா நாம அங்க போகும்போது நம்மளை பத்தி யோசிக்க மாட்டாங்க. வா, ஸ்டோரி நல்லா இருந்தது, டின்னரும் நல்லா இருக்க போகுது. வாங்க பசங்களா, டேபிள செட் பண்ண எனக்கு உதவி செய்யுங்க. வாங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அங்கிள் வரும்போது டின்னர் இருக்கும்.